ஹாய் கைஸ், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பார்ட் 3 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 2லேயே சொல்லியிருப்போம், மாபெரும் குத்துச்சண்டை போட்டி நடக்குது 1997 யாருக்கு அப்படின்னா டைசனுக்கும் அண்ட் தென் ஹோலி ஃபீல்டுக்கும் நடக்குது. எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க மாபெரும் குத்துச்சண்டை போட்டி. அந்த சமயத்தில் டைசனுக்கு வந்து கோபம் மின்சாரம் போல் உடலெங்கும் பரவுது. ஆனால் ஹோலி ஃபீல்டு அவர்கள் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க, ஸ்மார்ட்டாக எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. இந்த சமயத்தில் இறுதி சுற்றி நடக்குது, இந்த சமயத்தில் ஃபைனல். இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட தேவதை ஹோலி ஃபீல்டுன்னு ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்குது. திடீர்னு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹோலி ஃபீல்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் தலையால் ஓங்கி முட்டுகிறார் டைசனை. வலி தாங்க முடியல டைசனுக்கு. இது வந்து போட்டி விதிமுறைகளுக்கு உட்பட்டது தான், இந்த மாதிரி தலையால் ஓங்கி முட்டலாம் குத்துச்சண்டை நடக்கும்போது. ஆனால் டைசனுக்கு வந்து கோபம் அதிகமாயிருது. ஸோ அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி பற்களை கட்டிக்கிறார். கடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாருங்கள், டைசன் தன் சுய கட்டுப்பாட்டை இழக்கிறார். ஏன்னா திடீரென்று ஹோலி ஃபீல்டு வந்து தலையால் மைக் டைசனை ஓங்கி முட்டுகிறார். இது விதிமுறைகளுக்கு உட்பட்ட மோதல் தான். பொங்கி எலை செய்ய பொடிமட்டை அளவு தவறும் இல்லையா, அதாவது மோதப்பட்டவர் டைசன் அல்லவா, அவரது ஆணவத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட மோதல். அந்த சமயத்தில் அவர் வந்து டைசன் தன் சுய கட்டுப்பாட்டை இழக்கிறார், உடலெங்கும் மின்சாரம் போல் ஒரு வெறி பரவுகிறது, பற்களை கடிக்கிறார், கரங்கள் துடிக்கின்றன, மோதி மிதித்து விடு என்று சாத்தான் அவருக்குள்ளே சொல்லுது. யாருக்கு, டைசனுக்குள்ளே. எப்படியோ நான் அவனை கொள்ளு மோதி மோதி, அந்த கோபத்தில் என்னென்னமோ உள்ளுக்குள்ளே அவரை வந்து அதிகப்படுத்துது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை வந்து அவர்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. யார்கிட்ட, டைசன்கிட்ட. திடீர்னு என்ன பண்ணுறாரு, மிதிக்கு நினைத்தவர் தடம் மாறி கடித்து விடுகிறார். ஸோ குத்துச்சண்டை போட்டி நடக்கும்போது கடிக்கக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணிடுறாரு, டைசன் அவர்கள் ஆப்போசிட்டில் விளையாடுற ஹோலி ஃபீல்டோட காதை கடிச்சு வச்சிட்றாரு. இது எவ்வளோ பெரிய அசிங்கம், அருவறுப்பு. ஏன்னா ஒரு விளையாட்டு மைதானம், அத்தனை ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் போட்டி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் மதிப்பு மரியாதை. இந்த காதை கடிக்கிறதெல்லாம் வந்து ஒரு தவறான செயல், விதிமுறைகளை வந்து மீறல். ஸோ இது ஒரு அசிங்கம், அருவறுப்பு, விதி மீறல் என்று டைசனுக்கு தெரியாதா? தெரிஞ்சு ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு? அந்த இடத்துல கோபம், அவருடைய மின்சாரம் போல் கடும் கோபம், எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அவர்கிட்ட இல்லை. உலக ஹெவி வெயிட் சாம்பியனுக்கு தெரியாதா என்ன, ரசிகர்கள் தன் மீது காரி துப்புவார்களே இப்படி செஞ்சா என்று தெரியாமல் போயிருக்குமா? தெரிஞ்சு ஏன் இப்படி பண்ணார்? ஸோ அந்த இடத்துல அவர் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் வந்து தவறு விட்டார். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸோ நமக்கு எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் ஸ்மார்ட்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது. அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா என்ன நடக்குங்கிறது இந்த இதுலேயே நம்ம தெரிஞ்சிருக்கலாம். இன்னொன்று, உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எப்போனா 1992, இதுவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.